வெல்கம் டு மாத் யோசி. ஸோ இந்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னென்ன விஷயம்லாம் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ மேமும் ரெடியா இருக்குங்க. வணக்கம் மேடம். இந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செய்யணும் செய்யக்கூடாது? மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறப்ப வந்து முக்கியமானது வந்து ஃபைனான்ஸ் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ண தெரியணும். அவசரப்பட்டுட்டு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சஃபர் பண்ணக்கூடாது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு. அதே மாதிரி நான் சொன்னதில் நாலேஜ் இஸ் பவர். ஒரு சிறு துளி நாலேஜும் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனலாக ட்ரைனிங் எடுக்கணும். அதே மாதிரி கிளைண்ட்டோட வந்து ஹேண்ட்லிங் வந்து எப்படின்றது கற்றுக்கணும். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும் மோஸ்ட்டாக. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் யார்ட்டையாவது ப்ராக்டிஸ் பண்ணுறது, அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறப்ப வந்து டிஃப்ரெண்ட் நாலேஜ் வந்து கிடைக்கும். ஒரு உருட்டையும் ஒரு நாலேஜ் வந்து அவங்க கெயின் பண்ணுவாங்க. அதை வச்சுட்டு அவங்க வந்து தே கேன் ஸ்டார்ட் அப் கரியர். அதே மாதிரி கிளைண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருவாங்க. நம்ம என்ன டைப் ஆஃப் ஸ்கின்ன்றது மெயின்டெயின்ஸ் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு வேண்ட லுக்கு வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். தட் இஸ் எக்ஸ்பைரி ஆகிருக்கா, இல்லை நம்ம வந்து ப்ரஷஸ்லாம் க்ளீனாக இருக்கா, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்தாகணும். டோன்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா அகலக்கால் வைக்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன கரியருக்கு செலக்ட் பண்ண போகிறோம். மேக்கப் ஆர்டிஸ்ட்னா ஒன்லி ப்ரைடல், ஒன்லி வந்து சலூனில் ஒர்க் பண்ணுறது அப்படின்லாம் கிடையாது. ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக முடிச்சிங்க அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஸ்டோர்ஸில் வந்து இப்போ வந்து ஹையர் பண்ணுறாங்க. பாபி ப்ரௌனில் வந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸாக இருக்கலாம். தட் இஸ் வர கிளைண்ட்டுக்கு ரீட்டெயிலுக்கு வந்து விற்கலாம். அப்புறம் வந்து ஸ்டைலிங் வந்து ரெகுலராக ஷூட்ஸ் நடந்துட்டுருக்கு, இ காமர்ஸ் ஷூட்ஸுக்கெலாம் அதுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம். அப்புறம் மேக்ஸினுக்கும் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ரெகுலராக கேட்பாங்க. டெலிவிஷன் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆகலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பேங்க்ஸ்லேயும் கார்னிவல்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து காலேஜஸ்லேயும் இன்டர் காலேஜ் ப்ரோக்ராம் நடக்குது. ஸ்கூல்லேயும் வந்து நிறைய இது நடக்குது. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியாது. ஒன்லி மேக்கப்புன்னா ஒரு ரெண்டு ஃபீல்டு மட்டும்தான் நினச்சிட்ருக்காங்க. எந்த மேக்கப்பில் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக படித்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கப்பையோ இந்த இதிலெல்லாம் ட்ரை பண்ணலாம். எல்லாத்துலேயும் தொழிலில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ்க்கும் அதே மாதிரி தான். நல்ல ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கணும். அவங்க எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி அதை வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது எப்படி என்னன்னு சொல்லிட்டு எல்லா தொழிலையும் இம்பார்ட்டன் வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஃபேமிலியை வந்து சந்தோஷமாக வச்சுட்டா தான் நம்ம வந்து மைண்டு வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இல்லை அப்பா அம்மா இருந்தாலும் சரி, அவங்கள முதல் வந்து நம்ம எங்கே போகிறோம், என்ன மாதிரி தொழில் எப்படி சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் வந்து அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டைம் வந்து வேல்யூபுளாக ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி வந்து வீடையும் வந்து ஹாப்பியாக இருக்கணும், அதே மாதிரி ஒர்க்லேயும் ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் சக்ஸஸ் நிறையா வரும். இதை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். தட் இஸ் மை மெயின் சக்ஸஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி வந்து எனக்கு ஃபேமிலியும் சரி சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா அது மாதிரி ஐ கிவ் வேல்யூபிள் டைம் டு த ஃபேமிலி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைனான்ஷியலாக உங்களுக்குன்னு சிலது சேர்த்து வைங்க. ஒரு காலத்தில் வந்து டைம் வந்து அப்படியே பறந்துடும், ஒரு ரிட்டையர்மெண்ட் டைம் மாதிரி வரும். அந்த டைம் இதெல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆல் த பெஸ்ட் ஃபார் அப்கமிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹேர்ட்ரெஸ்ஸர்ஸ். ஸோ இந்த ஒன் வீக் ஃபுல்லாக வந்து மேக் ஓவர் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து மேம் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மேமும் வந்து நிறைய டிப்ஸும் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மேம், நீங்கள் வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் சொன்னதுக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யோகேஷ் அண்ட் ஸ்ரீதேவி ரமேஷ்.